சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரன் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேபிளை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஆரக்கிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆரக்கிள் டேட்டா பேஸ் 10G எக்ஸ்பிரஷன் எடிஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் எஸ்கியூஎல் கமாண்ட் லைன்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் லைன்ஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல டேட்டா டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு யூசர் நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு கனெக்ட்னு வந்துச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு CLSER செமிகோலன் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஒரு டேபிளில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு டிடிஎல் கமெண்ட்ஸில் க்ரியேட் டேபிள், டேபிள் நேம் STU அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பேஸ். ஸோ என்னென்ன அந்த டேபிளில் உங்களுக்கு என்னென்ன காலமோட ஃபீல்டு வந்து வேணும் ஓகேங்களா? ஸ்டூடெண்டோட ஐடி. ஸோ ஐடி வந்து நான் இண்டிஜுவல்ஸில் கொடுப்பேன், அதனால் INTன்னு போட்டுட்டேன். ஸோ இது வந்து நாட் நல் கன்ஸ்டண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நாட் நல் சமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம்ஸை வந்து நமக்கு தேவைப்படும். நேம்ஸஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அதனால் வேர் கேர், வேர் சேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 20 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா? 20 கேரக்டர்ஸஸ்க்கு மேலே ஒருத்தரோட நேம்ஸஸ் வந்து மேபி போகாது. ஸோ இதுவும் வந்து நாட் நல் கன்ஸ்டண்ட் அப்படின்னும்போது நீங்கள் அந்த கன்ஸ்டண்ட்டோட நேம்ஸஸ் வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ்னு கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்து நம்ம நம்பர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே யாருக்கும் ஏஜஸ் வந்து பார்த்திங்கன்னா போகாது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட் நடல் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொடுத்தாச்சு ஓகேங்களா? ஸோ நாட் நடல் அப்படின்றத எல்லாத்துக்குமே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பேஸ் செமிகோலன் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிள்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா DSC டிஸ்கிரிப் டேபிள் நேம் என்னமோ அந்த நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேபிள் நம்ம என்னென்னலாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, நேம், ஏஜ் ஓகேங்களா? ஸோ நல்லா இல்லை நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபிள் இது பண்ணியிருக்கோம். ஸோ டைப் ஐடி வந்து நம்பர்ஸ் 38 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதர் விசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம்ஸ் வாட்ஸ்அப் 220 வருது. ஸோ ஹேஜ் நம்பர் 3 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து ஒரு காலம்ஸோட ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி, நேமு, ஏஜ் மட்டும்தான் இருக்குது. புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலம்ஸஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட்ஸஸ் வந்து ஆல்டர் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமை மோடிஃபை பண்ணிக்கலாம். தவறாக கொடுத்த ஒரு நேம்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடிஃபை பண்ணிக்கலாம். அதர் ரிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டதுனால ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போது, ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், STUன்னு கொடுத்துருக்கோம். டேபிள் நேம் ஆட், என்ன ஃபீல்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ மார்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா? மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் எல்லாமே நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுவும் 3 digit மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போகாது. ஸோ செமிகோலனை அடிச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ டேபிள் ஆல்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் ஆகும் ஓகேங்களா? ஸோ டேபிள் ஆல்டர்டு ஓகேங்களா? அடிஷ்னலாக ஐடி, நேம், ஏஜென்ட் இருக்குது. இதில் மார்க்குன்னு இன்னொரு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை மறுபடியும் டிஸ்கிரிப் ஸ்டூடெண்ட் டேபிள் நேம்ஸஸ் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்குன்ற ஒரு ஃபீல்டு வந்து நமக்கு வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து நம்ம நாட் நல் அப்படின்ற கன்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலை, யூஸ் பண்ணலை ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ண இருக்கக்கூடிய டேபிள்ஸஸ்க்கு நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் அதாவது வேல்யூஸஸை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் என்னவோ அந்த நேம்ஸஸ் வந்து கொடுத்துட்டு வேல்யூஸ்
ஓப்பன் பேஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்துருக்குமா, ஐடிக்கு 1 கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோர்சஸ்க்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் சிங்கிள் கோர்சஸ்க்குள்ளே. சிங்கிள் கோர்சஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமா. ஸோ இவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு ஓகேங்களா, என்ன ஏஜஸோ அந்த ஏஜஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து என்ன மார்க்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஒரு 98 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். அகைன் க்ளோஸ் பேஸ் செமிகோலன் கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா 1 ரோ கிரியேட்டட் ஓகேங்களா. ஒரு ரோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரியேட் ஆன இந்த ரோஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். நம்ம சூஸ் பண்ண டேபிளோட நேம்ஸஸ் என்னென்னு பார்த்துங்க. எஸ்டியூன்னு கொடுத்துருக்கோம், என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம ஐடி நேமு ஏஜ் ஸோ நம்ம கொடுத்த அந்த 1 ரோஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா பேஸஸுமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் நல் அப்படின்போது ஏதாவது ஒரு வேல்யூஸஸ் வந்து நீங்கள் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்க 1 நாட் ஃபார் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் டேபிள். ஸோ அனதர் 1 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அனதர் 1 ரோசஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2 கமா எப்பவுமே கேரக்டர்ஸில் கொடுக்குறப்ப சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கமா இவங்களோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜஸை வந்து கொடுத்துட்டு என்ன மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துட்டு அகைன் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன் கொடுத்து என்ட்ரு அடிச்சோன்னா அனதர் 1 ரோ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எஸ்டியு செமிகோலன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, இப்போது 2 ரோசஸ் இருக்குது, 2 பேரோட டேட்டாசஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ மூலயமா ஒரு டேபிள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ண டேபிள்ஸஸ்க்கு எப்படி நம்ம வேல்யூவை அசைன் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். We'll be right back.